இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. கனடாவில் 6 மாதங்களில் குடியுரிமை பெறவும், சிறந்த கல்லூரிகளில் மேல் படிப்பு படிக்கவும் அணுகுங்கள் கேன் நெக்ஸ்ட் இமிகிரேஷன். இது தமிழர்களுக்காக தமிழர்களால் நடத்தப்படும் நம்பகமான நிறுவனம். ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் www.canext.ca. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித்சித்ரா நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கப் போகின்ற கலைஞர் இயக்குனர் லிங்குசாமி. மிக குறுகிய காலத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு இயக்குனராக பெயரெடுத்தவர்கள் மிகவும் குறைவு. அந்த பட்டியலிலே மிகவும் முக்கியமான இடத்திலே இருப்பவர் லிங்குசாமி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்மாழ்வார் லிங்குசாமியுடைய பேச்சு மூச்சு எல்லாம் சினிமா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் சந்தித்த சினிமா துறையை சேர்ந்த முதல் நபர் யார்? இந்த கொஸ்டினை நான் ஃபஸ்ட் டைம் எதிர்கொள்கிறேன். நான் குடவாசலில், எங்கள் வீடு ஓகையில், குடவாசல் பக்கத்தில் ஓகே, அங்கே தான் வீடு. அப்போ வந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன். அனல் காட்டுன்னு ஒரு படம், இப்போ எங்கே இருக்கிற வீடு, கடை வீடு. எப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அது முதல்ல யாரோ ஒருத்தவங்களுடைய வீடாக இருந்திருக்கு, பின்னாடி கொள்ள பக்கம் ஒரு பெரிய பிளேஸில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அதுதான் எங்களுடைய வீடாகவும் கடையாகவும் இப்போ இருக்குது. அங்கே போனப்போ ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு டெல்லி கணேஷ் சாரை தான் நான் முத பார்த்தேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அது ஒரு பெரிய சந்தோஷம் அவரை பார்த்ததில். ஆமாம், ஆனால் டெல்லி கணேஷ் மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் ஸ்கூலில் போய் நிறைய போய் சொன்னேன். நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இன்னும் பெரிய பெரிய நடிகர்கள் பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லி இந்த மாதிரிலாம் அவங்கள பார்த்தேன். கதை சொல்கிற பயிற்சி அங்கேயும் ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், சினிமாவில் சேரணும்னு உங்களுடைய கனவு, அதை நிறைவேற்றி வைத்த நபர் யார்? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தரை சொல்ல முடியாது. யாருமே அப்படி நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, யாருமே வந்து டோர் என்ட்ரி கிடையாது. இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அவங்கள பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் வந்து யாருமே அப்படி யாரும் இல்லை. எங்கள் வீடு அந்த ஓகே சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து துர்கம்மன் கோயில் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஒரு வீடு. அங்கே அந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பையன் யாரோ அங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுப்படுவேன். அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் வந்து என்னென்னா, அவங்கள பார்ப்பேன் அடிக்கடி. எதுக்காக பார்க்குறேன் என்னென்னு எனக்கே தெரியாது. ஆனால் சினிமா சார்பான ஃபேமிலின்னு சொன்னோன்னா அவங்க மேலே ஒரு கவனம் வரும். அவங்க பையன்தான் வந்து என்னென்னா அருள்மொழின்னு சொல்லிட்டு காணி நிலம் சமீபத்தில் கூட அவர் அந்த ஃபேமிலி மேலே லேசாக அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பிறப்போ லேசாக ஒரு பார்வை, நின்று லைட்டாக ஒரு இது ஒரு பார்வை அங்கே இருக்கும். சினிமான்றதுனால ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்கும். மற்றபடி எனக்கு முன்னாடி வேறு யாருமே நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களோ யாருமே கிடையாது. யாராவது ஒரு நடிகர்கிட்டையோ இல்லைனா வந்து என்னென்னா ஒரு டைரக்டர்கிட்டையோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலையோ டிரைவராக இருக்குன்னு சொன்னால் கூட அவர்கிட்ட கூட கொஞ்சம் நேரம் போய் நின்று கொஞ்சம் நேரம் பேசுகிறது, அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். சேரணும்னு நினச்சி வந்தவர் வந்து ஆனான்னா எனக்கு பாக்யராஜ் சார். அது யாராவது எங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது கேட்கும்போது நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்டால், டைரக்டர் ஆக போகிறேன், பாக்யராஜ் சார்கிட்ட போய் சேர போகிறேன், இது ஒண்டியும் என்னுடைய விஷயமா இருக்கும். அப்போ பாக்யராஜுடைய எந்த படம் உங்களுக்கு அப்படி அட்ராக்ட் ஆச்சு? அந்தியல் நாட்கள். அந்த படம் பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் வந்து திரும்ப திரும்ப சுற்றி ஒரு டீமே உட்காந்துருக்கும், எல்லாருக்கும் அந்த கதை சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்திய நாட்கள் ரொம்ப ஞாபகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லா படமும் எனக்கு வந்து ரொம்ப, எங்கள் சின்னராசாலாம் வந்து நான் பல தடவை பார்த்துருக்கேன். அந்த ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப எங்கள் சின்ன ரொம்ப பிடிக்கும். மௌனகீதங்களுடைய மௌனகீதங்கள் வந்து அத்தனை தடவை, இப்போ லேட்டாக தான் அது எனக்கு தெரியுது, ஆனால் அப்போவே எனக்கு பெரிய அட்ராக்ஷன் அந்த படத்து மேலே. ஒரு பஸ் ட்ராவலில் அப்பப்போ பிளாஸ்கெட்டில் அந்த படம் போயிட்டே இருக்குங்கிறது வந்து எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. அப்போது அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பாக்யராஜ் தான் உங்களை சினிமா உலகத்துக்கு அழைத்துட்டு வந்ததில் ஒரு முக்கியமான ஈர்ப்பு சக்தின்னு சொல்லலாமா? நிச்சயமாக டைரக்டர்ஸில் பாக்யராஜ் சார், ஃபஸ்ட்டு நடிகரில் ரஜினி சார். ரஜினி, ஆமாம், ரஜினி சார்னா வந்து ரஜினி சார் படத்துக்கு என்ன வந்து ஒரு படம் ஊரில் ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு அனுப்பலைன்ட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டேன் நான். அப்போ வந்து எப்போ என்ன செவன்த்தோ படிச்சுட்ருக்கேன். அப்போ வந்து ஓடுறதுனா என்ன, இவ்வளோ தூரம் கும்பகோணம் தான், எந்த அளவுக்கு நம்ம சின்ன பையனா, நான் பஸ் ஏறினவுடனே வந்து அந்த டிரைவர் கேட்குறான், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனா பஸ் தான்டா இறங்கணுமா சொல்லிட்டு கேட்குறதுலே தெரியுது நான் எவ்வளோ சின்ன பையன்னு. நான் வந்து இறங்கி அப்போ எங்கள் மளிகை கடை சாட்டர்டே சண்டே வந்து கடைக்கு வந்து பொட்டம் போட்டு இதெல்லாம் பழக்கம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பொழைச்சிக்கலாம் நம்மளுக்கு என்ன
சினிமா பார்க்க விடாம இந்த குடும்பத்தில் நம்ம எதுக்கு இருப்பானே கெடுக்கிறாங்களே. ஆமா ஆமா, அதை விட நம்மளுக்கு இங்க என்ன வேலை, அந்த சுதந்திரம் இல்லையன்னு சொல்லிட்டு போயிட்டேன். எப்படி நான் முத முத ஷூட்டிங் பார்த்த வீடு தான் இப்ப எங்க வீடா இருக்கோ என்னமோ தெரியல, ஒரு சின்ன எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி. ஆமா, நான் ஓடி போய் ஒரு கடையில் வேலை பார்த்தேன், பிஆர்வின்னு சொல்லி ஒரு லாட்ஜ் அண்டு ஹோட்டல். பின்னாடி அந்த பையன் பிஆர்இ ரவிச்சந்திரன் சொல்லிட்டு இன்றைக்கி என்னுடைய நண்பர், அவர் ரஜினி சாருடைய தீவிர ஃபேனு. நான் காலேஜ் படிக்கிறப்ப அவர் ஃபைனல் இயர் படித்தார். அவங்க ஹோட்டலில் தான் போனவுடனே போயிட்டு வந்து ஒரு ஒர்க் பண்ணேன். அது எவ்வளோ நேரம், சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் தான் அது, அந்த கோபம் எல்லாமே வந்து வேகம் எல்லாமே. அப்புறம் அழ ஆரம்பிச்சேன். முன்னாடி உள்ளவர் என்னப்பா இதுக்கு என்ன அழுதுகிட்ருக்குன்னு கேட்டார். இல்லை சார், நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், நல்ல குடும்பத்தை பையன் சார், நான் இங்கே தட்டெல்லாம் கழுவ முடியாது சார், நான் போகணும் சார்னோடனே. அப்புறம் அவங்க அப்பாக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினோடனே கொண்டு போய் விட்டுருங்க சொல்லி கொண்டு விட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து சத்தியம் வாங்கினாங்க என்கிட்ட, இனிமேல் சினிமாவுக்கே போக மாட்டேன்னு சொல்லு சொல்லி. நான் இனிமேல் நான் சினிமாவை பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு அம்மா கொடுத்தீங்க, அவன் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அந்த நேரத்தில் தான் பில்லாலாம் ரிலீஸ் ஆகி அந்த ரேடியோலலாம் ஆடெல்லாம் வரும், பில்லா மவுண்ட் ரோட்டில் தப்பித்து ஓடுகிறான் அந்த மாதிரி. அப்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரேடியோலாம் ஆஃப் பண்ணுங்கடா புள்ள இருக்கான்ல போறேன். அந்த காலகட்டத்தில் சார் முந்தானை முடிச்சு படம்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டத்திலாம் வருது. நான் படம் முந்தானை முடிச்சு முழு படத்தை உண்மையிலே சொல்ல இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்ல. ஓ, அப்போ நான் பார்க்காம விட்ட படம் இன்றைக்கி வரைக்குமே மிஸ் ஆச்சு சார். ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு 1.5 வருஷம் அது நீடிச்சது சார், அந்த படம் பார்க்காம இருக்கிறது. சத்தியத்தை கட்டுப்பட்டு இருந்தேன். பரவாயில்லையே. ஒரு திருவிழா டயத்தில் ஏதோ ஒரு ஒரு சாமி படம் அங்கே ஓடி இருந்துச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, பக்தி படம் தானேயா, பரவாயில்ல பாருன்னு சொல்லி அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரி, இது உனக்கு பிடிச்ச ரஜினி படம் வந்திருக்கலையா போயா அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே மறுபடியும் படம் விளக்கிக்கிட்டாங்க. விளக்கிட்டாங்க, அவங்களே விளக்கிக்கிட்டாங்க. மிக தீவிரமான ரஜினி ரசிகரா நீங்க? ஆமாம் ஆமாம் சார். நான் சின்ன வயசுலலாம் என்னென்னா அந்த பில்லா படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பில்லா படம் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அந்த ரஜினி சார் குறுக்க முறுக்க வந்து நடக்கிறது, அப்புறம் வந்து எனக்கே பிரியான்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில், எனக்கேக்காம யாரும் போகக்கூடாது பாவ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஸ்டைல் பண்ணுவார் தெரியுமா சார், அந்த ஸ்டைலு. அப்புறம் வந்து குப்பத்து ராஜாலேருந்து ஆரம்பித்து வந்து அவர் என்ன படத்தில் என்ன மாதிரியான ஸ்டைல் பண்ணாலும் சரிதான், அது ஃபுல்லாக வந்து பண்ணி பார்க்குறது. கண்ணாடிக்கு முன்னாடி அதே மாதிரி வந்து கங்குவா படம் வந்து அதே மாதிரி பொட்டு வச்சுக்கிறது, அது பெரிய அவர் மேலே வந்து. ஒவ்வொரு முறையும் அவர் படம் ரிலீஸ் ஆகிறப்போ தியேட்டருக்கு போயிட்டு முத நாளே முத ஷோ பார்க்கணும் கண்டிப்பாக. வந்து அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில் படம் வந்துச்சுன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாலாம் டே எல்லாமே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும், முத நாள் வண்டி போகாதீங்க, 2-3 நாள் கழிச்சு போங்கன்னு சொல்லுவார். இது மாதிரி தான் எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு எப்படியோ கண்ணில் மண்ணை தூவிட்டு கிளம்பிடுறது. ஏதோ ஒரு கலவரம் நடக்கும் சார். எங்கள் அத்தை பையன் மாவீரன் படத்தப்போ கீழே விழுந்து கையை முறிச்சிக்கிட்டான். எவ்வளோ பெரிய கலவரம் உள்ளே கேள்விப்பட்டாலும் படம் முடிஞ்சு தான் வெளியில் வர்றது, மாமா பையனாக இருந்தாலும் அத்தை பையனாக இருந்தாலும் படத்தை பார்க்க. ஆமாம், மாப்பிள்ளை படத்துக்கு போனப்போ எங்கள் தம்பி போஸை வந்து அடித்து ஏதோ பிரச்சனை வெளியில் நடந்துச்சுன்னு பிரச்சனை, அது நான் வந்து தியேட்டருக்குள்ளே இருந்தப்போ தான் கேள்விப்பட்டேன், தம்பி அடிச்சிட்டாங்கன்னு. சரி, எதாக இருந்தாலும் படம் முடியட்டும், கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே. ஆமாம், அதுக்கு முன்னாடியெல்லாம் போக முடியாது நெஞ்சுக்கு. இவரை பிஆர் ரவின்னு சொல்லி நண்பர் சொல்கிறேன், அவனை அறிமுகமானதே எப்படின்னா ரஜினி சாருடைய படம் வந்து எங்கே சின்ன இது ராஜா சின்ன ரோஜா படம், அந்த படத்துக்கு டிக்கெட்டு நான் கிடைக்காம வெளியில் நின்றுட்டுருக்கேன். இப்போ உள்ளேருந்து அந்த பையன் கூப்பிட்டு ஒரு டிக்கெட் இருக்கு நீ மட்டும் வான்னு என்ன கூப்பிட்டுக்கிறேன். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு தர்பாருடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் வந்துச்சுன்னா நான் போகாமல் அவர் கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு டிக்கெட் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் அவருக்கு கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி ரஜினி சாரோட ஒரு தடவை பேச வச்சுருக்கேன், அவரை கூப்பிட்டு வச்சு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். அவரும் இன்றைக்கி வரைக்குமே ரஜினி சாருடைய தீவிர ஃபேன் தான். அது ஏதோ ஒரு அவர் மேலே ஒரு சின்ன கேரக்டரில் கூட ரஜினி சார் வருவா தெரியுமா சார், அந்த படம் அவர் வந்த அந்த போர்ஷன் வரைக்குமே அப்படி ஒரு ஒரு இது இருக்கும் நம்மளுக்கு. அவர் மேலே பெரிய ஒரு கிரேஸ் சார், ஒரு மேக்னட்டிக் பவர். ஆமாம் ஆமாம், டைட்டில் பாக்யராஜ் சார், இந்த பக்கம் நடிகரில் ரஜினி. ஆமாம் ஆமாம். சென்னைக்கு எப்போ வந்தீங்க முதல் முதலாக? +2 முடிச்சுட்டு சார் சினிமாக்குள்ளே போயிடலாம் சொல்லி முடிவு பண்ணி வீட்லேயே முதலே நான் வந்து என்னென்னா எல்லாருமே ஒரு மாதிரி டியூன் பண்ணி. ஆமாம், ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அவங்க வந்து திரும்பி இங்கே மளிகை கடை வைக்கிறதோ இல்லைனா தொழில் படிச்சுட்டு வேலைக்கு போகிறதோ இதெல்லாம் அவங்க யோசிக்கக்கூடாது. படித்து முடித்தோடனே சினிமா தான் அந்த மாதிரி. சரி ஓகே, இந்த பையன் அப்படி தான் இருக்காங்கிற மாதிரி அவங்களும் முடிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நான் கிளம்பி +2 முடிச்சுட்டு கிளம்பி வந்தேன் பகிரே சார் ஆஃபீஸுக்கு தான். அங்கே தான் வந்து வந்தவுடனே அவர் தான் அங்கே தான் ட்ரை பண்ணுறேன் வர்றேன். வந்தால் அங்கே வந்து அப்போது காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படத்துக்கு வந்து 5 சாங் ரிலீஸ் பண்ணி படம் வந்து வரல சார். கார்த்தி படம் சிரிக்கு மட்டும் சிரிக்க ரெங்கான்னு சாங்கெல்லாம் இருக்கும், எல்லா சாங்குமே கிட்டதில்ல. அந்த மணிவண்ண சார் வந்து கதை இல்லைன்னு ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஏதோ பத்திரிக்கையில். அந்த 5 சாங்கை வச்சுட்டு நான் ஒரு கதை பண்ணிவிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிடுறது
பகீரா சார் போய் மீட் பண்ணுவோம். அப்படி முடியாதுன்னா இந்த கதை வந்து மணிவண்ண சார்ட்டையாவது சொல்லுவோம் சொல்லிட்டு கிளம்பி வரேன். கரெக்டாக பகீரா சார் ஆஃபீஸ் மாடியிலேயே எங்கேயும் வந்து அவருடைய எடிட்டிங் ஏதோ வருவார். அப்போ மணிவண்ண சார் பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணேன், என்னால் பார்க்க முடியல. அப்போ யாரோ ஒருத்தர் பகீராஜையும் பார்க்க முடியல, மணிவண்ண சார் பார்க்க முடியல. அந்த ஆஃபீஸ் மட்டும்தான் கண்ணில் வந்து பார்த்தேன். இல்லை அங்கே நுங்கம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற அவருடைய வீடு அந்த ஆஃபீஸ் அந்த ஏரியாவில் மட்டும் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் கேட்டார், நீ வந்து படிச்சு என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டார். ப்ளஸ் டூ முடிச்சு வந்திருக்கேன்னு. காலேஜெல்லாம் படிச்சு தானேப்பா வந்து வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, நீ அதுக்குள்ள எதுக்கு வரேன்னு சொன்னோன்னே, சரி நம்மளும் காலேஜ் பற்றி ஃபியூச்சரில் படம் பண்ணால் அதில் தெரியணுமே, அதுக்காகவே நான் என்ன நினைச்சிட்டேன், சரி ஓகே படிச்சுட்டு வரணும், காலேஜெலாம் முடிச்சுட்டே வருவோம் சொல்லிட்டு மூணு வருஷம் போய் அந்த ஒன் இயர் வேஸ்ட்டு, அது ஜாயின் பண்ண முடியாமல் ஒன் இயர் நான் வந்து விட்டேன். கடை பார்த்துக்கிறது, மளிகடையில் இருக்கிறது, நெல் குடோனில் நிற்கிறது, அரிசி மடியில் போகிறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இடையில ஏதாவது தோணுச்சுன்னு எழுதுறது, பாக்கியாக்கு அனுப்பி வைக்கிறது, ஏதாவது பத்திரிகைக்கு அனுப்புறது, அப்படி ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்போது அதுக்கு அடுத்ததான் காலேஜ் ஜாயின் பண்ணி அந்த மூணு வருஷங்கிறது எதுக்காகனா சும்மா போனேன் காலேஜ் படிப்பிருக்கட்டோன்ட்டு. ஆமாம், காலேஜ் வரைக்கும் போவேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம காலேஜ் போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கண்டம்னா அஞ்சு கண்டம் தாண்டி போனேன் நான். ஃபஸ்ட்டு செல்வம் தேட்ரு, அடுத்து விஜயா, அடுத்து வாசு, அடுத்து தேவி தேட்ரு. நீங்கள் படிக்க வேண்டிய இடம்லாம் இங்கே இருக்கு. ஆமாம், இவ்வளையும் தாண்டி வரணும். இதில் ஏதாவது ரஜினி படம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடாது, பாக்யராஜ் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, புது படம் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடாது, அது பெரிய பிரச்சனை. ஆயிருந்தால் அன்றைக்கி வந்து ஏதாவது காரணம் காட்டி ஸ்ட்ரைக் கூட பண்ணுவோம், பண்ணி ஏதாவது பிரச்சனை. அது அந்த நேரத்தில் எப்பயுமே இலங்கை தலைவர்களுக்காக பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, படம் பார்க்க போயிடுறது. ஆமாம், படம் பார்க்க போயிடுறது. அப்படி காலேஜ் முடிச்சுட்டு, காலேஜ் முடித்த மறுநாள் நான் சென்னை கிளம்பி வந்தேன். சென்னைக்கு வந்துட்டேன். இந்த முறை வந்தப்போ வந்தேன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் வெங்கடேஷ்னு சொல்லிட்டு பாக்யால ஒர்க் பண்ணார், அப்புறம் பாக்யராஜ் சார்டையும் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் அங்கே இருக்கிறது வந்து நான் எப்படியாவது வெங்கடேஷை பிடிச்சி பாக்யராஜ் சாரை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி வருவேன். ஆனால் அவர் அப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற எல்லா அசிஸ்டன்ஸும் தெரியும், ஆனால் பாக்யராஜ் சார் வண்டி பார்க்க முடியாது. அப்போ பாக்யராஜ் சார்ட்ட வந்து ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் இருப்பாங்க, செந்தில், சிவகுமார், லோகு, சண்முகராஜன், அவர் நிறைய ஒரு டீமே இருக்கும். அவங்க எல்லாமே கூட இருப்பேன். மதிய நேரத்தில் வந்து அந்த பாக்யா ஆஃபீஸ்லேருந்து குப்புசாமி தெருவில் நம்பர் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த ஜீவா பார்க் வழியாக ஆந்திரா மெஸுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் போவாங்க, நானும் அவங்களோடய போவேன். அப்போ உள்ளே பேசின விஷயங்கள்லாம் காதில் கொஞ்சம் கொஞ்சம் விழும். நம்ம மட்டும் இதே டிஸ்கஷனில் இருந்தால் நம்ம எவ்வளோ சொல்லிடலாம், அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காதா, அந்த முள்ளில் இருப்பேன். இவங்க எல்லாருமே தனித்தனியாக அவங்களுடைய படத்துடைய கதையை அந்த பார்க்கில் வச்சு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் பழக்கமாயிட்டாங்க. சின்ன ஏதோ ஒரு ஸ்பார்க் இந்த பையன்ட்ட இருக்குங்கிற மாதிரி நினச்சாங்களே தெரியல. நான் படம் பண்ணேன்னா அவங்கள வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. பாக்யராஜ் சார் எப்போ பார்க்கலாம், எப்போ வந்து சொல்லலாம், பாக்யராஜ் சாரை தான் சேரணும்னு ஆசை சார். ஆனால் பாருங்கள், பாக்யராஜ் சார் அங்கே படியில் இறங்கி வர்றப்பயோ இருப்பையோ ஒரு லவ்வரை பார்க்குறப்ப இருக்கிற மாதிரி ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம், யாராவது நின்னாங்கன்னா அங்கே பின்னாடி ஹைட் ஆகிடும், ஏதோ ஒரு அச்சம் இருக்கும். அவர்கிட்ட தான் போய் பார்க்கணும், அவரை தான் பேசணும், அவரை தான் சேரணும், அவருடைய மொத்தம் அவரை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஃபேஸ் பண்ண மாட்டேன். இது என்னன்னே தெரில. அப்போ அவ்வளோ பயம் எனக்கு இருக்கும், அது பக்தியா இல்லை பயமா இல்லை ஒரு இதா அப்படின்னு இருக்கும். சார் நீ எங்கள் ஊருக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா ராயாஸில் தங்கி கோயிலுக்கு போகிறதுக்காகலாம் வருவார். அவர் அங்கே எந்த ஏரியாவுக்கு வந்தாலும் சரி தான் இங்கேருந்து கிளம்பி நான் அந்த ஏரியா போயிடுவேன். போயிட்டு சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் அப்பையும் சேனாதிபதினு சொல்லிட்டு பத்திரிகையில் இருக்கிறப்ப அவர் அவங்க எல்லாமே எந்த ரூமில் இருக்காங்களோ அவங்களோட இருந்துக்கிட்டு அவருடைய ஷெட்யூல் மொத்தமும் தெரியும். ஆனால் அவர் டோட்டையும் பக்கத்தில் போகிறதில்ல. அவர் வந்து இது நம்மளுக்காக பாடின ஒரு பாட்டு, அப்போது ரிலீஸ் ஆகாத ஒரு சாங் அப்படி போடுவாங்க. போட்டால் அதெல்லாம் பச்சை மலை சாமி ஒன்று பாக்யராஜரே பாடியிருக்காரு, என்ன மாதிரி சூப்பராக இருக்குது, அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு, அதை அதை பற்றி. இப்போ யாராவது ரெண்டு அசிஸ்டன்ஸ் வெளியில் போயிட்டால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த வெயிட்டிங்கு அடுத்து இந்த இவங்க வெளியில் போனது பிறகு நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்லாம் இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கிட்ட சேரவே முடியல. அந்த வெங்கடேஷ் என்ன ஃபீல் பண்ணியிருக்கா அப்படின்னா, வெங்கடேஷுக்கு நான் கதையெல்லாம் சொல்லுவேன். அப்போ நான் ஒரு டைட்டிலில் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன், என்னுடைய டாடா பிர்லான்னு ஒரு டைட்டில் வச்சு கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். அதே படம் வந்து டைட்டிலில் வேறு படம் வேறு வந்துச்சு. அப்போ அந்த டீமில் வந்து சரி அவங்க வெளியில் வரும்போது நம்மளை வச்சுக்கலான்னு நினச்சிட்டு ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. ஏதோ கரெக்டாக அமையல அவர்கிட்ட. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவருடைய கதையை தான் போயிட்டு வந்து ரூமில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸோட நம்ம அந்த நேரத்தில் வந்து என்னென்னா நல்ல நண்பர்கள் எனக்கு அமைஞ்சாங்க. இந்த சாய் நகரில் வந்துட்டு வந்த புதுசில் ரெட் கிளிஸில் இருந்தேன் எங்கள் சினிமா வீட்டில். அதுக்கப்புறம் சாய் நகரில் வந்து பிருந்தா சாரதி நம்ம டைலாக் ரைட்டர். அப்போலேருந்தே அவர் உங்களுக்கு அறிமுகமா? நம்ம ஊர்லேயே அவர் வந்து நான் கவிதை புக்கு போட்டப்பே அவரை தெரியும். ஓ, அவர் என்னுடைய கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவுக்கு அவர் வந்திருக்கார். சூப்பர். நான் அவரும் ஒரே காலேஜ், எனக்கு கொஞ்சம் முந்தின சீனியர். அவர் அந்த தொகுப்பு வெளியீட்டு விழாவில் அவர் வந்து பேசியிருக்கார். அப்போ அவரை தெரிஞ்சும் அவர் அவருக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு பத்து நாளுக்கு ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்பார். அவர் ரூமில் வந்து மணிபாரதின்னு இப்போ டயர் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய சர்க்கிள் அங்கே இருந்துச்சு. அவங்க ரூமில் வந்து ஸ்டே பண்ணேன். அங்கே இருந்துட்டு பாலுமேந்திர சார் வீட்டெல்லாம் கிராஸ் பண்ணி வருவோம் சார். ஆனால் ஒரே ஆள் பாக்யராஜ் சார் ஆஃபீஸு தான் போவேன். அது கரெக்டாக நடக்கலைங்கிறப்போ ஒருவேளை வந்து
அந்த காலகட்டத்தில் இன்னொரு மயக்கமான ஒரு ஆள் யாருன்னா மணிசார். மணிரத்னம் அவங்களுடைய மேக்கிங் மேலே ஒரு பெரிய ஒரு காதல், அதே காலகட்டத்தில் ஒரு பெரிய கிரேஸ். அப்போ மைண்ட்லேயே என்ன வரும்னா, பாக்யராஜ் சார் மாதிரி கதை பண்ணணும், மணிரத்னம் மாதிரி எடுக்கணும் எடுக்கணும். சூப்பர், இப்படி ஒரு காம்பினேஷன் மைண்ட். ஆமாம், ஏதாவது கதை யோசிச்சா கூட என்னென்னா அந்த டைட்டில் எழுதி பார்க்குறப்ப வந்து ஆரம்பித்து அந்த இளையராஜா, பிசி ஸ்ரீராம் இவங்கெல்லாம் இந்த நம்ம படத்துக்குள்ளே வரணுங்கிற ஒரு டாப் டெக்னீஷியன். ஆமாம், டாப் டெக்னீஷியன் அந்த மூடு தான் இருக்கும். அது அதுவும் பாக்யராஜ் சார்கிட்ட சேர முடியாத மாதிரி மணிசார்ட்டையும் ஜாயின் பண்ணதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையலை. எங்கே கதை எழுத ஆரம்பிச்சிங்க நீங்கள்? இது நம்ம இந்த மகாபிரபுன்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் சார். நம்ம ஏ வெங்கடேஷ், ஏ வெங்கடேஷ் அதை முத முத நான் ஜாயின் பண்ண படம். எப்படி அவர்கிட்ட சேர்ந்தீங்க? சங்கருடைய அசிஸ்டண்ட்டு நானும் ரூம்மேட்ஸாக இருந்தோம். வசந்த பாலன் 18 சாதாம்பாத்திரன்னு ஒரு ஏரியாவுக்கு மாறி வந்தப்போ அங்கே இன்னொரு குரூப் ஒரு குரூப் போய் சேர்ந்துச்சு. பார்த்தா நம்ம பிரதாபத்தன் சாருடைய அசிஸ்டண்டு, சங்கர் சாருடைய அசிஸ்டன்ஸு. அந்த நகர்வு வந்து பெரிய விஷயம் சார். அந்த ஏரியாவுக்கு நிறைய பேர் வருவாங்க, முக்கியமான ஆட்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த ரூமில் வந்து என்னென்னா இருந்தவங்க எல்லாருமே டைரக்டர்ஸ். அந்த ரூமுக்கு வந்துட்டு போகிறவங்களாம் டைரக்டர். பாலசக்தியில் வருவார் அந்த ரூமுக்கு. அப்போ அவன் சங்கர் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க் பண்ணும்போது அவன்கிட்ட பேசும்போது செய்யும்போது நம்மளை பார்த்துட்டு வெளியில் வந்து ஏ வெங்கடேஷன் ஒருத்தர் வந்து படம் பண்ண போகிறாரு, நீ அவர்கிட்ட நான் அனுப்பி வைக்கிறேன், நீ போய் ஜாயின் பண்ணுறான்னு சொன்னோடனே, சரி ஏதாவது படைப்பு எதாவது இருந்துச்சுனா உன்னோட விஷயம்லாம் எடுத்து போய் கொடு, அவர் பார்த்துட்டு உன்னை வந்து பிடிச்சதுன்னா சேர்த்துப்பாரு, நானும் சொல்லியிருக்கேன்னு சொன்னோடனே அது முதல் படம். அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணிங்க? ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க் பண்ணி அந்த படம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அது ஒரு ஆமாம் ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தில் இருந்து விஷால் அவங்க கம்பெனி தான், சரி சாய் தேஜா பிலிம்ஸ், அந்த கனெக்ஷன் தான் பின்னாடி விஷால் வர்றாரு என் லைஃப்பில். அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான் விஷால், விக்கி அவங்க அந்த அவங்களும் அப்போ கூட இருப்பாங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன், அது 3 இழுத்துச்சு சார். நான் மட்டும் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணேன், ஏன்னா முதல் படம், நம்ம படம் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுல நானே ரொம்ப அக்கறையாக வெயிட் பண்ணுறேன் டைரக்டரோட. ஒருத்தங்களாம் வெளியில் போயிட்டாங்க ரெண்டு பேர். நான் முதல் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டாக போகிற அளவுக்கு ரெக்கார்டு. ஆமாம், அங்கே ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு நான் படம் வந்துடும்ட்டு. படம் வந்து ஓரளவு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். எனக்கு வந்தப்போ இருந்தே என்னென்னா சார், யாரோ ஒருத்தர்கிட்ட படம் வருது வரல நண்பர்கள் சர்க்கிளில், யாருடைய கதையாவது, அது சேலையூரில் போயிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் டிஸ்கஷன் நடக்குது, எம்ஆர் பாரதினு ஒருத்தர் வரையாடானா போயிடுவேன். ரூமில் உட்காந்து யாராவது ஒரு கதை சொன்னாங்கன்னா அதுக்கு கதை பேசுவேன். கதை பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சினிமா பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஊர்லேருந்து இப்போ வந்தப்பயே கொஞ்சம் கதைகள்லாம் எடுத்து வந்திருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் படங்கள் பார்க்க ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்ப தான் தெரிஞ்சது அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு, தூக்கி எல்லாத்தையும் வச்சிட்டேன். அந்த காலகட்டத்தில் நானும் பாலசக்திவேல் இவங்கெல்லாம் நல்லா அப்பப்போ வரப்போ அவர் மேலே பெரிய ஒரு கிரேஸ். அவர் எனக்கு வந்து அசோசியேட் டைரக்டர். அவர் சினிமா பற்றி பேசுகிறப்ப ரெட் பியர்லேருந்து செவன் சாம்ராய் மொத்தமாக உலக சினிமா எல்லாமே அவர் பேசுவார். அவர் மேலே பெரிய ஒரு இது. பாலசக்திவேல் இந்த டீனர் குரூப்பில் வந்து ஜாயின் ஆனவர், வந்து ஜாயின் ஆனவர் மகாபிரபுல அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் பால் சுந்தரி மேன்சனில் தங்கியிருப்பார். அவர் ஆர்வமாக தேடி போவேன். தேடி போய் மகாநதி வந்த டைம் அப்போ, அப்போ மகாநதியில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது பயங்கர சிங்கு, இவன் கொஞ்சம் டேஸ்ட்டாக அதை சொல்கிறானேன்ட்டு அவரும் பயங்கர சிங்காயிட்டார். இப்போது அவரும் நானும் ஹம்மாப் கேயின் படம் பார்க்கறதுக்காக உட்லண்ட் சேட்டருக்கு போயிருந்தோம். அந்த படம் பார்த்துட்ருக்கேன். படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுன்னா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. படம் மொத்தமும் சாங்கு, ரெண்டு ஃபேமிலி, அவங்க வராங்க இவங்க போகிறாங்க, ஒரே ஃபெஸ்டிவல் மூலியே இருந்துகிட்ருக்கு, நல்லா இருக்கே சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு தாக்கம் சார். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்குங்கிற நம்மளுக்கு மூடு வருது. இப்போ நான் ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகிறப்போ எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அம்மா தனியாக, அண்ணி தனியாக, அண்ணன் தனியாகலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா அந்த டயத்தில் ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் என் பாக்கெட்டில் எப்பயுமே இருக்கும். அசனேட்டர் அந்த பொண்ணு ஒரு பேனா இருக்குது பார்த்திங்களா சார், ரெனாஸ் பேனா ஒன்று வச்சுருப்போமே ப்ளூ கலரில், அது எப்பயுமே இருக்கும். எது நடந்தாலும் நல்லா கமெண்ட் அடித்தாலும் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அது யார் மூலமாக எனக்கு வந்ததுன்னா, நர்ராஜ்னு சொல்லிட்டு சேரன் சார் ஒர்க் பண்ணார், அப்புறம் எங்கள் படத்தில் அசோசியேட்டர் ஒர்க் பண்ணார், இன்ஸ்டியூட் அவர். அவர் சொல்லுவார், அக்ரோகுசாவை வந்து கதை பண்ணுறதுக்கு வந்து புதுசு புதுசாக தேட மாட்டார். அவர் லைஃப்பில் நோட் பண்ணி வச்ச எல்லா விஷயங்களையும் திரும்பி எடுத்து பார்க்குறப்ப ஒரு கதையாக நிறைய சம்பவங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருந்தார். சார் நம்மளும் நம்ம லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைப்போமேனு சொல்லி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஊருக்கு போகிறப்ப ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஃபீலை சொல்லுவாங்கங்கிறதுல பயங்கர இதாக இருந்தார். சிஜே கம்மிஷன், ஆமாம், ஞானவேல். அப்போ அது வந்து கரெக்டாக அது அமையலை. அப்போ தான் வந்து பாலாசக்திவேல் வந்து சாம்ராய் படம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கார். என் கூட வந்து ஒர்க் பண்ணுற அசோசியேட்டரா, இங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரு அசோசியேட் கேட்டகரி வேறு கூப்பிட்றாரு. அவரோடையும் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறேன். இந்த விக்ரம் படத்தில், விக்ரம் படத்தில் டிஸ்கஷன் சைடில் மட்டும் படம் ஸ்டார்ட் பண்ணலப்போ அதுவும் கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் சரி நம்மளே முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி அந்த காலத்தை முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் சார், கரெக்டாக அமையவே இல்லை. அப்போது ஒரு இதயமே குலாபின்னு ஒரு படம் நான் வந்து ரோகிணி ராகினி தேட்டரில் பார்த்து நைட்டு வரேன். அங்கே என்ன ராஜகுமாரன் சார் நிறுத்தி நம்ம
நீ வருவா என்ன ராஜகுமார். பிரதர் உங்களை தான் விக்ரமன் சார் தேடிட்டே இருக்காரு, நாங்கள் டீமே தேடுறோம், கரெக்டாக சிக்கிட்டீங்க நில்லுங்கன்னு ஒரு தடவை நிறுத்தினார். என்ன சார் கேட்டேன், நீங்கள் என்ன நாலு பிரதர்ஸ் வச்சு ஒரு நல்ல கதை வச்சுருக்கீங்களாமே, சரவணன் கேமராமேன் சொன்னார், அவருக்கு தெரியும் அந்த கதை, அந்த கதையை நீங்கள் கொடுக்குற ஐடியா இருக்கான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நான் படம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், நான் தர்ற ஐடியா இல்லைன்னு சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்து ஒரு தடவை மீட் பண்ணும்போது டிஸ்கஷன் வர ஐடியா இருக்கான்னு கேட்டார் ராஜகுமார். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, இவ்வளோ சீக்கிரமெல்லாம் படம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அடங்குங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். நானும் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணி நின்று போன ஒரு ஆள் தான், அதனால் கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கு கொஞ்சம் இருக்கணும் உங்களுக்குன்னு சொல்லி என்னை ரொம்ப அப்போ வந்து என்னென்னா என்னை அப்போ பார்த்த நண்பர்கள் சொல்லுவாங்க, ஒரு பரபரப்புன்னு இருக்கும் மனசும் எல்லாமே அவ்வளோ துடிப்பாக இருப்பேன். சரின்னு சொல்லிட்டு விக்ரம சார் டிஸ்கஷனுக்காக அப்போ ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் மட்டும் போகலான்னு தான் போனேன். அதுக்கப்புறம் ஒர்க்கும் பண்ணேன், உன்னெடுத்து எனக்கு தெரியல, ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியில் வந்துட்டு ஆனந்தம் படம். சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இந்த படத்தை தூக்கிட்டு ஆர்வி சசி சார்கிட்ட மட்டும் போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் ரொம்ப நாள். ஏன்னா ஒரு ரெகுலரான ஒரு மியூசிக் டைரக்டரு ஒரு அந்த கம்பெனிக்குன்னு சில ஆர்டிஸ்ட்டு அவங்கள கொடுத்துருவாங்களோ, அதனால் நான் என்னுடைய ட்ரீம் எல்லாமே என்னென்னா பிசி ஸ்ரீராம் ஒரு ஆலயம் கம்பெனி ஒரு கிளாஸாக இந்த படத்தை வந்து வேறு. அப்போ கண்டுகொண்டேன் ஒரு போஸ்டர் ஒன்று பார்ப்பேன் சார், என்னுடைய கனவு யாரோ ஒருத்தர் அங்கே நிறைவேற்றின மாதிரி தெரியும், ஐஸ்வர் ராய், தபு, மம்முட்டி, அப்பாஸ், அந்த போஸ்டர் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும், அந்த டிசைனே அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஒரு கிளாஸாக இருக்கணும் நம்ம படம், ஃபேமிலி படம்னா நிறைய பக்கம் பக்கமாக வசனம் தான் பேசியிருக்காங்க, வசனம் கம்மியாக இருக்கணும், இந்த படத்தை ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி பண்ணணும், மணி சார் மாதிரி ஷூட் பண்ணணும், அப்படிலாம் நிறைய கனவு இருக்கும். அப்போது சூப்பர் ஹிட்டுக்கு போனால் நேகல் ரவி மாதிரி ஒருத்தரை வந்து தம்பியாக போட சொல்லுவாங்களோ, ஏன்னா அப்படி தான் நம்ம அவங்க கம்பெனியில் பார்க்குறோம், அப்படிலாம் எனக்கு தோணும். மேலே எங்கள் ரூமில் ஒருத்தர் இருப்பார் சார், அவர் வந்து தர்ம சக்கரன் படத்துடைய ரைட்டர், ரவிக்குமார் சார் அஸ்டண்ட்டு, ரொம்ப சினிமாவில் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஹரி கிருஷ்ணான்னு சொல்லி, அவர் எங்களை பார்க்குறப்ப எல்லாம் சொல்லுவார், என் கதை தெரியும் அவருக்கு, அண்ணா சூப்பர் கிட்ட போங்கண்ணா இந்த படம் ஓகே ஆகிடும், இந்த அம்மன் படத்தில் பொட்டு வைமான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு அசரீர் மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். இவர் ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம என்ன மாதிரி படம் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் இவர் சொல்கிறான்ட்டு. ஆனால் இருக்கட்டும் பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கே வந்து போய் சோகன் ஃபிலிம்ஸ் ஆகா படம் பண்ணேன், சோகன் ஃபிலிம்ஸ் தேடி போவேன். அது மாதிரி வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி சின்ன டச்சோட இருக்காங்களோ அந்த மாதிரியாக தேர்றது கிளாஸியாக இருக்கு. ஆமாம், மைண்டில் அப்படி ஓடுது மம்முட்டி, அதில் மாற்றம் இல்லை. மம்முட்டி நினச்சி தான் கதையை பேசுனது சார், கதை பேசும்போதே மம்முட்டி சார் மாதிரி பேசி பார்த்து செஞ்சு தான் கதையை எழுதுனது. ஓ ஆமாம், அதில் மாற்றமே இல்லை. மம்முட்டி எப்படி ஒரு தாக்கத்தை உங்களுக்கு உருவாக்கினார் அப்படி? மம்முட்டி சார் வந்து நான் நிறைய மலையாள படங்கள் பார்ப்பேன் சார், மலையாள படங்கள் பார்த்ததில் மோகன்லால் மம்முட்டி ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரதன் சாரும் பாசில் சாரும் பாகிராஜ் சாரும் மணிரத்னம்லாம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு மலையாளத்தில் அவங்க மலையாளத்தில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். தெலுங்கு பொறுத்தவரைக்கும் விஸ்வநாத் சார் மேலே ஒரு பெரிய ஒரு அவர் மேலே பெரிய மரியஸ் அவர் மேலே இருக்கும். வர்மா, ராம்கோல் வர்மா, அவரையும் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கலவையாக தான் நம்ம படமெல்லாம் இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன், அவங்களெல்லாம் தான் உள்ளே போயிருப்பாங்க. அப்படி இப்போது அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நான் கேட்கவே மாட்டேன். இந்த ராஜகுமாரன் சார் வந்து தான் எனக்கு வந்து உங்கள் கதையை சவுதி சார்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன், உங்கள் என்ன மாதிரி டைப்பில் படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட போங்க, நீங்கள் கதை சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு தடவை நேரடியாகவே சொல்லிட்டேன், சார் இவர் மிகப்பெரிய டைரக்டர் வருவார், இவர்கிட்ட ஒரு கதை கேளுங்கன்னு சொல்லி. நான் உன்னிடத்தினது ஒர்க் பண்ண பேட்டர்ன், நான் உண்மையிலேயே ரெண்டு படம் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாலுமே உன்னிடத்தினை கொடுத்தேன் வேலை பார்த்தேன் இல்லையா, அப்போ சினிமாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். விக்ரமன் சார்கிட்ட வந்து ஸ்க்ரீன் பிளே சைடில் அவர் ஒர்க் பண்ண விதம், அதே மாதிரி வந்து ஷூட்டிங்கில் போய் சின்சியர்னா எல்லா வேலையும் என்னுடைய வேலை. எப்படின்னா சார், ஒரு கதை மொத்தமும் பண்ணிவிட்டு நான் கம்பெனியில் ட்ரை பண்ண எல்லா கம்பெனி ப்ரொடியூசர்ஸும் அங்கே வராங்க, ஆனால் நான் திரும்பி ஒரு அசிஸ்டண்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணுறேன், தூக்கு அந்த பெஞ்சை தூக்கி போட்டு செஞ்சுட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன் சார், இது பண்ணும் அது பண்ணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, ஏன்னா அவங்க மொத்த சீனியர்ஸ் நிறைய பேர் அவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே, நான் அப்போ தான் புதுசாக போயிருக்கேன், இருந்தாலும் நான் வந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வேன். அப்படி முழுமையாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் சார், எல்லா பழி சொல் இருந்தாலும் சரி நானே தாங்குவேன், நான் தான் சரி முதலாளாக போய் நிற்பேன் முன்னாடி, அப்படி முழுக்க ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். அப்போ ரொம்ப சீரியஸாக இருப்பேன் சார், ஏன்னா ஒரு படம் பண்ணணும்னு நினச்சோம், அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறமேன்னு ஒரு சின்னதாக உள்ள ஒரு இது இருக்கும். அப்போலாம் ரோஜா மேடம் வந்து என்னை கூப்பிட்டு உதவ கேட்டாங்க, நீ என்ன இவ்வளோ சீரியஸாக இருக்க, நீ சிரிக்கவே மாட்டியான்னு. நான் சொன்னேன், வந்து ஒரு ட்ரீம் மைண்டில் இருந்தால் எப்படி சார் இருக்கும், ஒரு முகம் ஒரு நம்மளுடைய இது இருக்கும்ல அந்த மனநிலையில் தான் நம்ம இருப்போம். அவங்க என்ன அவங்க பிடிச்சி போய் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிரதர் ஒருத்தரை கூப்பிட்டு அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு இவர்கிட்ட ஸ்கிரிப்ட் ஏதோ இருக்க போருக்கு நீ உதவ கேளு, முடிஞ்சால் படம் பண்ணுன்னு கூட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்தளவுக்கு மேடம் என் மேலே வந்து அப்போது பயங்கர இதாக இருப்பாங்க, எப்படியாவது இந்த படம் தாண்டா
பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்துடணும், முடிச்சோடனே படம் பண்ணிடணும். இந்த படத்துடைய கதாநாயகி உங்கள் பேரில் இவ்வளோ கன்சர்ன். ஆமாம் ஆமாம், அதில் ரெண்டு கதாநாயகர் இருந்தாங்க ஆக்சுவலாக, ஒரு பக்கம் கார்த்திக் இந்த பக்கம் அஜித். அந்த படத்துக்குள்ளே நான் வந்து யாரையுமே அப்ரோச் பண்ணிடக்கூடாது, என் கதைக்கான ஆட்கள் அவங்க இல்லைன்னு நினச்சேன் சார். ஆனால் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணேன். கார்த்திக் சாரோடலாம் பயங்கர சிங்காகி நல்லா தான் ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலி அஜித் சார் இந்த படத்தில் முதல்ல இல்லை சார், அப்பாஸ் தான் வந்து போகிறத டைரக்டர் ட்ரை பண்ணார். அப்பாஸுக்கு அன்றைக்கி வந்து பேட் லக், ஒரு ஊரில் இல்லை ட்ரை பண்ணும்போது. இவங்க குட் லக்கு அவர் பேட் லக்கு. ஆமாம், அன்னைக்கு பிக்க அஜித் சார் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, சரி ட்ரை பண்ணுங்கன்னாரு. அஜித் சார் லைனில் வந்தார், இம்மீடியட்டாக வந்து பார்க்க வந்துட்டார். உடனே அஜித் சார் அந்த படத்துக்குள்ளே வந்துட்டார். அப்போ அஜித் சார் அவ்வளோ பெருசாக இல்லை, வந்து இருந்தாலும் அவருடைய வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சார். அந்த படம் முடிஞ்சது சார். முடிச்சதுக்கு பிறகு இப்போது ராஜகுமாரன் சொல்லி கதை சொல்ல போகிறீங்க சௌத்ரி கிட்ட. ஆமாம், இந்த கேப்பில் என்னென்னா, நான் படம் பண்ண போகிறேன், ஞானவேல் சார் எனக்கு ஓகே பண்ணியிருக்காருங்கிற நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். டைரக்டர் ஆகிட்டோன்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இடையில ஒரு எனக்கும் ஞானவேல் சாருக்குமான ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால் என்ன முடிவு எடுத்தேன்னா, இனிமேல் லைஃப்பில் தண்ணி இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எதுவுமே நம்ம லைஃப்பில் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டு அப்போவே போய் ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம மெடிடேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டிசைட் பண்ணி முழுக்க அந்த இதையும் நம்ம எடுத்துக்கணும், கேரக்டர் வைஸாகவும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் சொல்லிட்டு எல்லாம் தூக்கி போட்டேன். படம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிட்டு படம் பண்ணால் வேறு டிஸ்டர்பன்ஸே இருக்காது சொல்லிட்டு மேரேஜ் கூட நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மேரேஜும் பண்ணிட்டேன். அப்போ ஞானவேல் சார் படம் பண்ண போகிறாங்க நம்பிக்கையில் இருக்கேன். ஆனால் நான் தாலி கட்டும்போது எனக்கு தெரியும் ஞானவேல் சார் படம் பண்ணலன்னு, அந்த படம் நடக்கலைன்னு தெரியும். கல்யாணம் பண்ணி மிஸ்ஸஸை வந்து ஊர்லேயே விட்டுட்டு இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உச்சக்கட்ட பயம் வருது என்னடா சொல்லி. அப்போது நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து நம்மளுடைய பிரச்சனைலாம் என்னென்ன எழுதுவோம் சொல்லி ஒரு எழுதுனேன். இது வந்து ஏதோ ஒரு புக்கில் படித்தேன், உன் பிரச்சனை எழுதுங்க ரொம்ப சின்னதாகிடும்ன்ட்டு எழுதி பார்த்தா சார், மொத்தமாகவே மூணே பிரச்சனை. இதுதான் எழுதும்போது தான் தெரியுது. மனைவியை சென்னைக்கு அழைத்து வர போகிறோமா இல்லையா, இதே கதையை படம் செய்ய போகிறோமா இல்லை வேறு கதையை யோசிக்க போகிறோமா, இந்த கதையை யாருக்கு செய்ய போகிறோம் எப்போது செய்ய போகிறோம், இப்படி மூணு கொஸ்டின் தான். அப்புறம் பார்த்தா எல்லாம் நான் மண்டக்குள்ள பார்த்தா 100 கொஸ்டின் இருக்க மாதிரி இருக்கு. வெள்ளை பேப்பர் எழுதும்போது மொத்தம் மூணு தான் வருது. ஓகே, அப்படியே முடி வச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கூட முயற்சியை கொஞ்சம் தீவிரப்படுத்துவோம் சொல்லி ரொம்ப தீவிரப்படுத்தும் போது அப்போ தான் ராஜகுமாரன் சார் கூப்பிட்டு வச்சு சௌதி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். நாளைக்கு ஆஃபீஸ் வாய் ஆடினார் சாரை போய் பார்க்க போனேன். அப்போ வந்து சீனிவாசன் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒருத்தர் இருப்பார், ஏதோ ஒரு அடைமொழி சொல்லி அவர் பேர் வரும், வீட்டு பேர் சொல்லி ஒரு பேரோட சீனு. அப்போ வந்து அவர் கதை கேட்பார். அப்போ அவர்கிட்ட வந்து கதை சொல்ல சொன்னார். அவர் தான் முதல்ல உட்காந்து கதை கேட்குறார். கேட்டு அவர் பிடிச்சி போய் சார் வந்து நான் கேட்டுறேன் அவன்கிட்ட ஸ்கிரிப்ட் வச்சுருக்கியா கேட்டார். மொத்த ஸ்கிரிப்ட் பைண்ட் பண்ணி பக்காவாக இருக்குது. அப்போ கதை எப்படி சொல்லுவேன்னா, தூக்கத்தில் எழுப்பி தட்டி எழுப்பினா கூட மொத்த கதையும் வரும். ஏன்னா 1000 பேர்த்தையாக சொல்லியிருப்போம், யார் சிக்கினாலும் மாட்டினாவன் மொத்த கதையும் ஓடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி திருப்பூர் செல்வராஜி கிட்டே போய் கதை சொல்லியிருக்கேன். ஓ, நம்ம ஈ ராமதாஸ் சார் கூட வந்திருக்கார். அப்போ மம்மிட்டு சார்கிட்ட போய் கதை சொல்லி அவர் ஓகே பண்ணிட்டேன். அவருக்கு பிடிச்சி போய் அவர் புடிச்ச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, உனக்கு சரியான புடிச்ச என்ன தரங்க வெயிட் பண்ணுன்னு. இப்போ சௌதி சார் ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு படிச்சிருக்கார் சார். அவர் ஃப்ளைட்டில் போகிறப்ப படிச்சிடறேன்னு வாங்கிட்டு போனவர் படிச்சுட்டு திரும்பி வந்துட்டு, உன் கதையை படித்தேன் நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு பாயான் கூப்பிட்டார். கூப்பிட்டு கதை கேட்டார், ஃபுல் கதை சொன்னேன். சொன்னோடனே ரொம்ப அவருக்கு பிடிச்சி போய் ஸ்டார்ட் பண்ணலாம், நீ ஆர்டிஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ண சொல்லி. ஆர்டிஸ்ட் செட் ஆகிறது தான் ரொம்ப லேட்டாக சார். ஏன்னா 4 பேர் நான் அப்போ என்ன ட்ரீமில் இருப்பேனா சார், மம்முட்டி நடக்காதெல்லாம் யோசிச்சு 4 ஹீரோ வேணும், மம்முட்டி முரளி சூர்யா அஜித் சூர்யா, அது கூட காம்பினேஷன் போட்டுக்கலாம். ஏன்னா 4 ஹீரோ வேணும் அப்படி ஒரு மைண்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அஜித் பெருசாக வளர்ந்துட்டுருக்காரு, அஜித்தை விட்டுட்டு சூர்யா வச்சுக்குவோம், அதுக்கு அடுத்து கூட ஒரு புது பையனை போட்டுக்கலாம். ஆனால் அந்த கனவு ஆல்மோஸ்ட் நிறைவேறி சார். மம்முட்டி சார் ஓகே, முரளி ஓகே, சூர்யா சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டில். கதை கேட்டு சிவகுமார் சாரும் சூர்யா சாரும் ஓகே. ஆனால் அந்த நேரத்தில் நந்தா படம் வந்து அவர் கமிட் ஆச்சு, அதனால் இந்த படத்தில் வந்து அவர் வெளியில் போயிட்டார். அதுக்கு பதிலாக அப்பாஸ் நம்ம போட்டோம். அது பெரிய கதை ஆனந்தம் வந்து. அதுக்கு முன்னாடி முரளி சாருக்கு ஓகே பண்ணியிருக்கேன், பெரிய என்னென்னா கதை சொல்ல போயிருக்கேன் ரொம்ப முன்னாடி வீரத்தாளர்லாம் நடிச்சிட்டு இருக்க டயத்தில். அவர் அப்போ என்ன சொன்னார்னா, 4 பிரதர்ஸு வந்து பிரிஞ்சிருக்கு கதை, கொஞ்சம் பெரிய அண்ணன் மேலே கொஞ்சம் கதையை கொஞ்சம் மேலே கூட்டுங்க, நிறையவும் டைவெர்ட் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு பயம் வந்துருச்சு. நான் தொழிலதிபர் நினைச்சார், நான் வந்து மளிகை கடை இதெல்லாம் சொன்னோன்னே அவர் ரெகுலராக சினிமா மைண்டில் ஓடி ஒன்று வரும்ல, நான் சஃபாரி ட்ரெஸ் போட்டுக்கலாமான்னு கேட்டார். ஆஹா, நம்ம நினைக்கிறது வேற ஒன்று நினைக்கிறாரு, கதையை காலி பண்ணுற போல தெரியுதுன்ட்டு. இல்லை சார், என்ன படத்தில் வந்து ஒரு வேசி அந்த மாதிரி ஊர் ஃபீல்டில் தான் சார் நான் நினச்சிருக்கேன், அது கூட சுத்தமாக கட்டக்கூடாது சார். அந்த மாதிரி இந்த மாதிரி கடையில் உள்ளவங்களுக்கான ஒரு அழுக்கு இருக்குல்ல, அந்த மூடில் தான் பெரிய அண்ணனுக்கு. ஆனால் அவர் தான் லேட்டாக வராரு சின்னண்ணன் கேரக்டருக்கு பண்ணுறதுக்கு.
அந்த பவர் ஸ்டோப்பு பனியன் போட்டு அப்போ கதை சொல்லும்போது முழு கதை அப்பையும் மாறல. சார் அப்போ சொன்னீங்க சின்ன நனுக்கெலாம் அதிகமாக இருக்குது, தூக்கி பெரிய நனுக்கு போட சொன்னீங்க, இப்போட்டு இருந்தால் என்ன இருக்கும், இப்போ நீங்கள் சின்ன நன நினைக்கிறீங்க அப்போ சொல்லி அவர் சின்னண்ணன். அப்புறம் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் ஒரு தடவை வந்தார். வந்துட்டு யார் பிரதர்ஸ்ன்னு கேட்டோன்னே மம்முட்டி முரளி அப்பாஸு இந்த சாம் கணேசன் லிஸ்ட்டு சொன்னோன்னே, என்னங்க இது எல்லாமே ஒரு அப்பாவுக்கு பிறந்த பசங்க மாதிரி இல்லையே, வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து இறங்குறீங்க, என்ன காம்பினேஷன் போடுறீங்க அப்படின்னார். எனக்கு கதை மேலே இருக்கிற அபரிவிதமான நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியவே தெரியாது, அப்புறம் வந்து அது கரெக்டாக தான் சார் வரும், எங்கள் வீட்டில் அப்படி தான் சார் இருப்பாங்க, எங்கள் சின்னண்ணன் அப்படி தான் இருப்பார், நாங்கள் நானும் என் தம்பியும் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிலாம் ஓகே பண்ணி. அப்போது சௌதி சார் சொல்லிட்டார், அவன் கான்ஃபிடண்டாக இருக்கான் அவங்க விட்டு, அவர் மாதிரி வந்து ஒரு டைரக்டரை நம்புகிற ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து மூணு கதை கேட்குற திரும்ப திரும்பி கேட்குற, ஒரு தடவை சொல்லிட்டோம்ல சார் இந்த மேலே வேறு ஏதோ டிஸ்கஷன் வேறு ஏதோ உட்குள்ளே இருப்போம். நான் அதிகமாக பயப்படுறது சார் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு பயப்படும், பெரிய அண்ணனுக்கு, பெரிய அண்ணன் கூப்பிடுது அப்படின்னா எந்த தப்புலாம் மாட்டணும் ரீகரெக்ட் பண்ணி எதுக்காக கூப்பிடுறாரு, ஏன் கூப்பிடுறாருன்னு பயம் வரும் சார். அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது, டே அந்த இது கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுத்து வந்துடு, சின்ன வேலையாக இருக்கும், இதுக்கு தானா நம்மளாக கமிட்டாக பார்த்தோமே அது மாதிரி. அதுக்கப்புறம் லைஃப்பில் சௌதி சார் கூப்பிடுறாரு, கூப்பிட்றாருன்னு சொன்னோன்னே வேறு ஏதாவது ஒர்க்கில் இருப்பான்ல, ஏன் கூப்பிட்டுரு படத்தை நிறுத்திட்டு போகிறாரா, இது சரியில்லைங்க போகிறாரா, ஷெட்யூல் போட்டோமே அது நம்மளுக்கு வீக்குன்னு நினைக்கிறாரா, நம்ம எடுக்க தெரியாதுன்னு நினைக்கிறாரா, நூறு அந்த படி இறங்கி வரப்போ ஆயிரம் ஓடும் சார். உள்ளே வந்தோடனே உட்காரையா சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக வந்திருப்பாங்க, தெரியலையா சார் சொல்லு மறுபடியும் கதை கேட்பார். முதல் தடவை கதை கேட்குறப்போ எந்த இடத்துல கண்ணீர் விட்டாரோ அதே இடத்துல மறுபடியும் வரும். அவர் ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால அவரும் அது மேலே வந்து அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே கேட்பார், அவ்வளோ அவ்வளவு தூரம் இருப்பார். ஆனந்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் படம், அந்த படத்தினுடைய கதாநாயகனான மம்முட்டி உங்களை எப்படி அந்த படத்தில் நடத்தினார், ஜி கதையை கொஞ்சம் மாற்றி நான் நடிக்கலான்னு ரஜினி சொன்னப்போது நீங்கள் சரியாக வராதுன்னு சொன்னீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சினிமா துறைக்கு வரத்துக்கு முக்கியமான காரணகர்த்தாக்கள் ஒரு பக்கம் பாக்யராஜ் இன்னொரு பக்கம் மணிரத்னம், அவங்கள எப்போ சந்திச்சிங்க? எப்படி இயக்குனர் சங்கரோட இந்த அளவு நெருக்கமான நட்பு? ரன் படத்தில் முதல்ல விஜய் நடிக்கிறதா இருந்தாரா? அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸில் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்வுகள் தவிர சினிமா படங்களும் ஒளிபரப்பாக கொண்டிருந்தது. இப்போ சினிமா படங்களுக்கென்று தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். டூரிங் டாக்கீஸினுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது, அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். டூரிங் டாக்கீஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVADS@yahoo.co.in. டூரிங் டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஆ